இன்னைக்கு என்ன ரெசிபி பாக்க போறோம்னா, ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி. அது என்ன பிரியாணினா மட்டன் பிரியாணி. இப்ப நார்மலா எல்லாரும் செய்யற மாதிரிதான் நானும் மட்டன் பிரியாணி செய்ய போறேன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது, நல்லாவும் இருக்க போது, டேஸ்டாவும் இருக்க போது, சூப்பராவும் இருக்க போது. இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யலாம்ன்றத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வீடியோல கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம முதல்ல ரைஸ் வந்து முதல்ல வடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் பிரியாணி செய்ய போறோம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு கடாயில தண்ணி வச்சு அதை கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். அதுல நம்ம ரைஸ வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி தாளிச்சு நம்ம செய்ய போறோம். இப்ப முதல்ல நீங்க வாங்க, நான் அதை காமிக்கிறேன் எப்படி என்னன்னு. பாருங்க, நான் நல்லா ஒரு தண்ணி கொதிக்க வச்சு அதுல ஒரு ரெண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை இது போட்டு நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். அதுக்கு முந்தி இங்க பாருங்க, நான் 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இப்ப இதை வந்து நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கோ. ஓகேயா? அரிசி போட்டாச்சு. இப்ப நம்ம வந்து இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன். ஓகே, இப்போ சால்ட் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சமா புதினா, கொஞ்சமா மல்லி, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ரைஸ் நல்லா வேகட்டும், நம்ம அதுக்குள்ள பிரியாணி தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கடாயை வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆயில் சேர்த்துக்கலாம், 50 கிராம் ஆயில். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் நம்ம நெய் வச்சிருக்கோம், இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் தான் சேர்க்க போறோம். லாஸ்டா தம் வைக்கும் போது நம்ம பாதி சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இல்ல பெரிய வெங்காயம் நம்ம நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில வெங்காயம் வந்து நல்லா பிரவுன் கலர் வர வரையும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் ஓரளவுக்கு. ஒரு ரைஸ் வாங்க, ரைஸ் நல்லா 1/4 பங்கு வெந்திருக்கு. இப்ப இதை வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் நல்லா நம்ம வடிச்சு போய் எடுத்துக்கிட்டோம். நம்ம தாளிச்சுட்டு இந்த ரைஸை போட்டு நம்ம தம் வைக்க போறோம். ஓகேயா? இப்போ நம்ம வெங்காயம் வச்சிருக்கோம் இல்லையா, அது எந்த அளவு வதங்கி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா இந்த அளவு தான் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிருக்கு. பாருங்க, நம்ம வெங்காயம் வதங்குறதுக்குள்ளயுமே ரைஸ் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு திங்ஸ் தான் சேர்க்க போறோம். நான் 3 தக்காளி எடுத்து அது நல்லா நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் அதையும் நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து தயிர், புதினா, மல்லி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ வந்து மட்டனுக்கு 1/50 கிராம் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம்.
புதினா ஒரு புடி, மல்லி ஒரு புடி. நம்ம இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு, இப்ப நார்மலா நீங்க மட்டன் வாங்கும் போது மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. சாப்பிடறப்ப நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் சில பேருக்கு ஒத்துக்காது. நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு சமைச்சோம்னா அது ரொம்ப நல்லது. இப்ப நான் அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டு இப்ப நான் அதை வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நான் ரெண்டு விசில் மட்டும் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஓகே, பாரு தண்ணியோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் போட்டுட்டோம். இப்ப இதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் தான் சேர்க்க போறோம். ரொம்ப பெருசாக எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போறது இல்ல. காரத்துக்கு நம்ம எவ்வளவு காரம் தேவையோ. இப்ப நிறைய பேர் வந்து நிறைய காரம் சாப்பிடுவாங்க. நான் எங்க வீட்டுல ஒரு ரெண்டு குட்டி குழந்தைங்க சாப்பிடணும், அதனால ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இது ரெண்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். வேற எதுவும் நான் ஆட் பண்ண போறது இல்ல. ஆனா அது ரெண்டுமே போதும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது மசாலா, கரம் மசாலா இல்ல மல்லித்தூள் இதெல்லாம் நீங்க சேர்க்கறதுனால நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ஆனா நான் அதெல்லாம் சேர்க்கல, இது மட்டுமே எனக்கு போதும். இப்ப நம்ம அதை சேர்த்துடலாம். சிம்பிளான வேலை தான், ரொம்ப பெரிய வேலை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம மட்டன் வாங்கிட்டு வந்து குழம்பு எப்படி செய்யறோமோ அதை விட இதுல ரொம்ப ஈஸி தான். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் எதுவுமே இல்ல. மட்டன் ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுக்க போறோம். அதுக்கப்புறம் ரைஸ்ல போட்டு நம்ம சேர்க்க போறோம். ஆனா குழம்பை விட இதுவும் நல்லா இருக்கும். குழம்பும் நல்லா இருக்கும். ஆனா அதை தாண்டி பிரியாணினா ரொம்ப ஸ்பெஷல் இல்ல, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க இப்படி சேர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ நம்ம நிறைய கல்யாணத்துல நம்ம சாப்பிட்டுருக்கோம். அதுல வந்து ஒரு வித ஸ்மெல் ஒன்று வரும். அந்த பிரியாணி வாட சொல்லவே முடியாது. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஏன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருந்துட்டே இருக்கும். ஏன் நம்மளும் இதே மாதிரி தானே செய்யறோம், ஏன் அந்த வாட நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு. ஆனா அது ரொம்ப சீக்ரெட். அது எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பாயம்மாயை கூட நான் வாடகை கேட்கும் போது ஒரு பாயம்மா இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சீக்ரெட் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க என்னன்னா, பிரியாணி செய்யும் போது நான் அவங்க கூடவே நின்று பார்த்தேன். அவங்க வரும் போது நான் பார்த்த வாஷ் பண்ணது கொஞ்சமா வந்து இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணாங்க. அப்போ அந்த பிரியாணி எனக்கு கொடுத்தாங்க. அதே கல்யாண வீட்டுல சாப்பிட்டேன் அந்த மட்டன் பிரியாணி. அவங்க வீட்டுல நான் சாப்பிட்டேன். அதுலேருந்து நான் அந்த கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணி செய்வேன். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி செய்து பாருங்க. உங்களுக்கும் அதே மாதிரி அந்த ஃபீல் வரும். இப்போ நம்ம நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல பட்டர் ஒரு கொஞ்சம் ஒரு எவ்வளவு ஒரு 1 டீஸ்பூன் தான் இருக்கும். ரொம்ப எல்லாம் இல்ல, ஒரே 1 டீஸ்பூன் தான் இருக்கும். ஒரு டீஸ்பூன் சால்ட், பட்டர் சேர்த்த உடனே கண்டிப்பா நல்லா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் போய் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும் போதுதான் அதோட பிளேவர் வந்து உங்களால உணர முடியும். பட்டர் சேர்க்கும் போது நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிளேவரே ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப பிரியாணி எப்படி ஒரு மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். போது நாங்க சாப்பிட போறோம் செய்து. நீங்களும் வீட்டுல கண்டிப்பா செய்து சாப்பிட்டு பாருங்க. என்னோட வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இப்போ மட்டன் கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம வந்து ஒரு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு 5 நிமிஷத்துல ஆல்ரெடி வேக வச்ச மட்டன் தான் இப்போ 5 நிமிஷம் சேர்த்து வேகும் போது
நல்லா வெந்திருக்கும். இப்ப வாங்க நம்ம எப்படி எந்த அளவு வெந்திருக்குன்னு பாக்கலாம். பாத்துட்டு நம்ம ரைஸ் வச்சு நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் வச்சு நம்ம தம் வச்சிடலாம். நல்லா கொதிக்குது, நல்லா பிரியாணியோட வாடை எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் வரும் போல அந்த அளவுக்கு இருக்கு பிரியாணியோட வாடை. கண்டிப்பா அந்த வாடை எதனாலனா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, பட்டர் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுவும் ஒரு காரணம் தான். கண்டிப்பா ஆட் பண்ணி செய்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப சிம்பிளான டைம் தான். நம்ம ரைஸ் வேக வச்சிருக்கோம், மட்டனும் வேக வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப ரெண்டத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து தம் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் வைக்க போறோம். நம்மளுக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். இப்ப வாங்க நம்ம வேக வச்சிருக்க ரைஸ் எடுத்து நம்ம தம் வச்சிடறோம். நல்லா 1/4 பங்கு வந்திருக்கு இந்த ரைஸ் எடுத்து நம்ம அதுல தம் வச்சிடறோம். இப்ப நம்ம எல்லா ரைஸும் நம்ம சேர்த்துட்டோம். இங்க பாருங்க தண்ணி நல்லா இந்த அளவு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்படி மூடி வச்சு நான் வந்து கொஞ்சமா உப்பு கலவை எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி நான் எல்லோ கலரும் ரெட் கலரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம கேப் விட்டு சேர்த்துக்கோனா இப்போ உள்ள எல்லாம் அந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா இறங்கும், அதுக்காக தான் அந்த கேப் விட்டு நம்ம அப்படியே சேர்த்துருக்கோம். இப்போ மேல கூட கொஞ்சமா அப்படியே ஆட் பண்ணிக்க. இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க நெய், இங்க பாருங்க நெய் மீதம் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த நெய்யை வந்து அப்படியே நம்ம வந்து இது மேல இப்படியே சேர்த்துக்கோம். அதுக்கப்புறம் 1 லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம இதையும் வந்து நம்ம பிரியாணில லாஸ்டா சேர்க்கும் போது அந்த லெமனோட புளிப்பு தன்மை சேரும் போது ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்கிறோம். கொஞ்சமா அதையும் ரைஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். இப்ப நம்ம மீதம் இருக்கிற இந்த கொத்தமல்லி கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம புதினாவையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். நம்ம ரெடி பண்ண பிரியாணி 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இப்ப நம்ம அதை வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அதை தம் வச்சு நம்ம எடுத்து போறோம். இவ்வளவுதான் நம்ம ரெடி பண்ண மட்டன் பிரியாணி. ரொம்ப சூப்பரா ரெடி ஆக போகுது, ரொம்ப சூப்பரா சாப்பிட போறோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நான் பிரியாணி தம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன், அது மேல எடுத்து நான் அப்படியே தம் வைக்க போறேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எப்படி ரைஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். அதுக்கு முந்தைய நம்ம மூடியை ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நம்ம ரெடி பண்ண மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரா, ரொம்ப கலர்ஃபுல்லா செம்மையா ரெடி ஆயிடுச்சு. நான் கலரி காமிக்கிறேன் பாருங்க. Thank you.
நம்ம ரெடி பண்ண மட்டன் பிரியாணி ரொம்ப சூப்பரா, ரொம்ப கலர்ஃபுல்லா, ரொம்ப செம்ம டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பிளேட்ல மாத்தி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பாருங்க சூப்பரா இருக்கு மட்டன் பிரியாணி வந்திருக்கு. நம்ம எப்படி இருக்குன்னு இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உண்மையாருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க எனக்கு என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி. இப்ப எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நாங்க சாப்பிட போறோம். வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.